ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேபிளேட்ல இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை ஃபிட் பண்ணி பேட்டில் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. அதை தான் இந்த வீடியோவில் எப்படி தான் செஞ்சு பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. ஸோ உண்மையிலே இந்த பேபிளேட்ல இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை ஃபிட் பண்ணால் அது அந்த பேபிளேடுக்கு அட்வான்டேஜாக இல்லை டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத சுற்றி பார்த்து கண்டுபிடிச்சாலும் அதுக்கு முன்னே நம்ம டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லெட் இட் ரிப். ஸோ கைஸ், இந்த மாதிரி நமக்கு இந்த பேபிளேட்ல ஸ்ப்ரிங்கை ஃபிட் பண்ணால் அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஒரு ஸ்ப்ரிங் தான். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை நான் எதில் இருந்து எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செப்பரேட்டாக ஸ்ப்ரிங் கிடச்சாலும் சரி, அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பேனாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேனாக்குள்ளே பட்டன் பேனாக்குள்ளே இந்த கிச்சு கிச்சு இந்த மாதிரி இருக்க பட்டன் பேனாக்குள்ளே உள்ளே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். என்னோட வரமாட்டேன் டாய், இப்போ தான் பார்த்த ஸ்ப்ரிங்கு ஸ்டக் ஆகிடுச்சிங்க. எங்கே வெளில வந்துருச்சா? வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கைஸ் உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை எடுத்துக்கோங்க, ஏன்னா இதை வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ கைஸ் தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது நமக்கு ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி பேனலில் இருந்து எடுத்துருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி வேறு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒன்று எடுத்துக்கிறோம். அண்ட் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிப்பில் ஃபிட் பண்ணுறதுக்காண்டி ஒரு இது எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து மெட்டல் சீரீஸில் இருக்க பெர்ஃபார்மன்ஸ் டிப் எடுக்க போகிறேன். அப்படின்ட்டு இருக்கும்போது நமக்கு மெட்டல் பேப்ளேட்டில் இருக்க எந்த பேப்ளேட்டில் வேணாலும் நம்மளால் ஃபிட் பண்ண முடியும் பெர்ஃபார்மன்ஸ் டிப்பை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, இத்தனை பெர்ஃபார்மன்ஸ் டிப்பு யூஸ்லெஸ்ஸாக நான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த பெரிய மெட்டல் போல்ட்டு இருக்க பெர்ஃபார்மன்ஸ் டிப்பை நம்ம எடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மெட்டல் போல்ட்டு உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வெளியே எடுத்தாகணும். ஸோ அதுக்காண்டி ஒரு சின்ன கம்பி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இங்கிட்ட தான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருந்தேன், எங்கே போச்சு தெரில. ஸோ இதாக இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மெட்டல் போல்ட் வந்து வெளியே வந்துடும். ஸோ அவள் தான் மெட்டல் போல்ட் வந்து வெளியே வந்துருச்சு, தெரியுதா உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு ஹோல்குள்ளே நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை அட்டாச் பண்ணி உள்ளே அழகாகவே உள்ளே நுழையுது. உங்களுக்கு சில பெர்ஃபார்மன்ஸ் டிப்பில் உள்ளே நுழையாமல் இருக்கோ அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, எம்சியில் அப்படி இல்லாட்டி க்ளூ கன்னை வச்சு ஒட்டிடுங்க. ஏன்னா இப்போ உள்ளே நுழைஞ்சாலுமே நான் க்ளூ கன்னை வச்சு ஒட்டி தான் ஆகணும். எம்சியில் ஒட்டுறது பெட்டர், பட் நான் இப்போ க்ளூ கன் தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் க்ளூ கனில் ஒட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ அதுக்காண்டி க்ளூ கன் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு, அது ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஒட்டலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது, உங்களாலே பார்த்தா தெரியும். பட் இவ்வளோ பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா அது ஸ்பின் பண்ணாது கைஸ், யா ஸ்பின் பண்ணவே பண்ணாது. அப்படி பண்ணாலும் அதுக்கு அந்தளவுக்கு வெயிட்லெஸ்ஸான பேப்ளேடாக இருந்தால் மட்டும்தான் ஸ்பின் பண்ணும். ஸோ அதனால் இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம கட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம பாதியை கட் பண்ணிக்கலாம், பாதியால் ஒரு முக்காவாசி கட் பண்ணாலும் போதும். இந்தளவு ஓகே, இந்தளவு இருக்கட்டும். ஸோ கட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இந்தளவுக்கு ஸ்ப்ரிங்கை கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இன்ச் சைஸில் இருக்குது இந்த ஸ்ப்ரிங்கு. ஸோ இந்த சைஸே நமக்கு பெட்டரானது. ஸோ இப்போ மிஷின் ஹீட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டிப்பில் கொஞ்சோண்டு க்ளூ கன்னை ஆட் பண்ணி கொடுப்போம். ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் க்ளூ கன்னை, இனி அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரிங்கை ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துங்க, கோணமானலாம் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ ஃபிட் பண்ணியாச்சு, இதுக்கு ஆயிரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நம்ம அழகாக ஒட்டியாச்சு, ஸ்ப்ரிங் நல்லாவே இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிப்புக்குள்ளே நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படியே கூட பேட்டில் விடலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஒரு மெட்டல் போல்ட் இருக்கும் பார்த்திங்களா, இந்த மெட்டல் போல்ட்டையும் நான் இதுக்குள்ளே இப்படி ஃபிட் பண்ணி க்ளூ கன் போட்டு ஒட்ட போகிறேன். அப்படின்ட்டு இருக்கும்போது அதோடய பேஸ் வந்து கொஞ்சம் கூடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பவுன்சிங் பவர் கிடையுமே தவிர பெர்ஃபார்மன்ஸ் டிப்பு யூஸ்வலான பெர்ஃபார்மன்ஸ் டிப் மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற நிலை மட்டும் தான் இந்த ஒரு க்ளூ கன் நான் இதில் ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் மோர் ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ கைஸ் இப்போ க்ளூ கன் ஒட்டி நம்ம இந்த ஸ்ப்ரிங் கூட அட்டாச் பண்ணிட்டோம், கையெல்லாம் க்ளூ கன் ஆயிடுச்சு. இதுவும் காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறமும் பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்மளோட ஸ்ப்ரிங் பெர்ஃபார்மன்ஸ் டிப் ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. ஸோ இதை நம்ம விட்டு பார்க்க வேண்டிய நேரம், ஒழுங்காக ஒர்க் ஆகுமா இல்லையான்னு இன்னும் தெரில. ஸோ எனிவேஸ் விட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குங்கிறத. ஸோ அதுக்காண்டி நம்ம பல மெட்டல் பேப்ளேட்ஸே எடுக்கலாம். ஸோ அது நான் ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் கம்மியாக இருக்க பேப்ளேட் எடுப்போம், அந்த வகையில் வெயிட் கம்மியாக இருக்கப்பா இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று, ஸோ நம்ம லீப்ரா ஃப்ளேம் லீப்ராவை தூக்குவோம். ஸோ நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் ஃபிட் பண்ணியாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேப்லெட் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் விட்டு பார்த்துட்டு வந்துடலாம், அப்போ தான் இதோட உண்மையான பவர் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ கைஸ் இப்போ நான் ஸ்டேடியத்தை ரெடி பண்ணியாச்சு, நம்ம டேப்லெட்டும் கையில் இருக்குது, ஸ்ப்ரிங் டைப் லீப்ரா. ஸோ இதை நம்ம விட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். 3, 2, 1, லெட் இட் ரிப்!
ஓ ஓ ஓ ஸோ சுற்றுது, நான் சுத்தாத நினச்சேன் பட் சுற்றுது. ஆனால் என்ன அந்த ஸ்ப்ரிங் பெண்டாயிருக்குங்க, உங்களுக்கு தெரியுதுல்ல, ரொம்ப நேரம் தாக்குப்பிடிக்கலை, ஸ்ப்ரிங் பெண்டாயிருக்கு. ஸோ ஒன்ஸ் மோர் விட்டுருவோம். பட் ஜம்பிங் பண்ண நல்லா வேறு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஸ்பெஷல் மூவிஸ் பண்ணுற மாதிரி. 3, 2, 1 லெட் இட். யா கைஸ், இந்த ஸ்ப்ரிங் பெண்ட் ஆகுது அதனால தான் பிரச்சனை. நேராக சுத்த மாட்டேங்க, நேராக சுத்தம் நல்லாயிருக்கும் பட் பெண்டாகிறதுனால அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டெமினாவோட சுத்த மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம வேறு ஒரு பேபிளேட ட்ரை பண்ணுவோமா? ஸோ இப்போ வந்து நம்ம டார்க் புல்ல ஃபிட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அதோடய வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ் பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, நல்லா அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்குது பட் சுத்தினா தான் தெரியுதோட லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ பேட்டில் போட்டு பார்த்துருவோம். 3, 2, 1 லேடி. ஓ ஓ ஓ ஸோ வெயிட் அதிகமாகச்சுன்னா ஸ்ப்ரிங் பயங்கரமாக பெண்ட் ஆகி இந்த மாதிரி தான் மொக்கை வாங்கிக்கிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம ஸ்ப்ரிங் போடாமல் சுத்த விட்டுருக்கலாம். ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் போட்டது வந்து ரொம்ப தப்புங்கிற மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒரு யூஸும் இல்லை. வேறு தான் லான்ச்சிங் மிஸ்டேக் இருக்குதா? 3, 2, 1 லெட் எப்படி விட்டாலும் அந்த இதை மாதிரி வரமாட்டேங்குது. ஒரு வேளை ஸ்ப்ரிங் வந்து லோ குவாலிட்டியாக இருக்கிறனால தான் இப்படி ஆகுதோ அப்படிங்கிறது தெரியலை. பட் இந்த ஸ்ப்ரிங்கு போட்டால் கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் தான் பெண்டாகிறதுக்கு, அதாவது சாரி பெண்டாக ஜம்ப் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சட்டு சட்டு சட்டுன்னு. பட் இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கனால கூட, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப லோ குவாலிட்டியான ஸ்ப்ரிங்காக இருக்கனால கூட அதோடய வெயிட்டை தாங்க முடியாமல் அந்த ஒரு மெயின் சென்டர் போர்ஷனில் பெண்ட் ஆகிடுது, அதான் மெயின் ரீசனேவும். பட் அதுக்குன்னு எல்லாத்தையும் க்ளூகன் போட்டு அடைச்சி விட்டால் எப்படி இருக்கும், 1 இன்ச் கூட ஜம்ப் ஆகாது. ஸோ மறுபடியும் ஒரு இன்ச் மாதிரி ஒரு பேட்டில் போடுவோம். கேப்ரிகன் ஜம்ப் ஆக மாட்டேங்கிறான், வழக்கம்போல அவன் ஜம்ப் ஆனுமே. ஓ ஓ ஏய் சம. பட் அதனால யூஸ் இல்லை அந்த ஸ்ப்ரிங் போட்டனால, ஜம்பிங் ஆக மாட்டேங்குது. ஒரு சென்டர் போர்ஷனில் இருந்துச்சு அதான் ஜம்ப் ஆகல. இப்போ நம்ம கேப்ரிகன் எப்படி ஜம்ப் ஆகிறங்கிறத பாருங்கள். 3, 2, 1 ஓ கவாரு, பையன் ஜம்பிங் மேன். ஸோ பட் பரவாயில்லைங்க, இப்படி விடும்போது ஸ்ப்ரிங் டைப் பேப்லெட் கொஞ்சம் நல்லாவே தாக்குப்பிடிக்குது. இந்த ஸ்ப்ரிங் வச்ச பேப்லெட் அவ்வளோ சூப்பர் ஒன்றும் கிடையாது பட் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது, வெரைட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் யூஸ்லெஸ் தாங்க, பெருசாலாம் இல்லை. இது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை ஃபிட் பண்ணோம்னா நமக்கு பேப்லெட்டுக்கு அட்வான்டேஜ் ஒரு சொட்டு கூட கிடையாது, டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகமாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வைக்கிறது வேலைக்கே ஆகாது. ஒரு பேப்லெட்டுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் மூவையும் ஸ்பெஷல் எஃபெக்டையோ இல்லாட்டி ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியோவோ ஒரே அளவையும் கொடுக்காது. ஸோ வேஸ்ட்டு தான், இருக்க பவரை தான் கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ நம்ம காஸ்மிக் பேக்கஸை வச்சு ட்ரை பண்ணலாம், ஒரு பேட்டில் போட்டுருவோம். ஸோ காஸ்மிக் பேக்கஸஸ்ங்கடா. ஸோ கைஸ் இப்போ நம்ம காஸ்மிக் பேக்கஸஸ் கூட ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம், இப்போ பேட்டில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அநேகமாக காஸ்மிக் பேக்கஸஸ் நம்ம ரெட்புல்லை விட, சரி ரெட்புல்ங்கிற டார்க் புல்லை விட ரொம்பவே வெயிட் அதிகமாக இருக்கும், அதனால் அந்தளவு கூட சுத்த மாட்டா அப்படிங்கிறது தான் என் நம்பிக்கை. எனிவேஸ் பேட்டில் போடுவோம். 3, 2, 1 ரெட்பு. யா எதிர்பார்த்தது தான், பெருசாக எஃபெக்டெல்லாம் இல்லை கைஸ். ஸோ ஒன்ஸ் மோர் விட்டு பார்ப்போம், ஃபைனலாக இதோட முடிச்சிடலாம். நெத்தி அடி, சொல்லி அடி. ஜம்பிங் அந்தளவுக்கு ஆக மாட்டேங்குதுங்க, அது ஒரு விஷயம். அப்படியே படுத்துருது, பார்த்தா அவங்களுக்கு தெரியுந்தா கீழே இந்த டிப்பு இப்படி போய் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இப்படி சுற்றினா கூட பரவாயில்ல, இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, வேஸ்ட்டு தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி பெரிய பேப்லேட்டில், அதாவது வெயிட் அதிகமாக இருக்க பேப்லேட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டிப்பை போட்டோம்னா அந்தளவுக்கு யூஸே இருக்காது. பட் சின்ன லைட் வெயிட்டான பேப்லேடு அதில் போட்டோம்னா கொஞ்சமாச்சும் ஜம்ப் ஆகும்.
ஒரு நிமிஷம், நம்மக்கிட்ட தான் ஒரு லோ குவாலிட்டியான ஒரு பேப்ளேட் இருக்குல்ல, மெட்டல் ஃபியூஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேப்ளேடு, ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டம் பேப்ளேடில். ஸோ கைஸ், நம்ம ஸ்டாம்ப் பேக்கர்ஸஸ் கஸ்டம் பேப்ளேடு, ஸ்பின் ஸ்டீல் பண்ணக்கூடிய பேப்ளேடு நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை பேட்டில் பண்ணி பார்த்துடலாம், எப்படி சுற்றுதுங்கிற பார்த்துடலாம். 3, 2, 1. இது கூட பரவாயில்ல, ஸ்ப்ரிங் கொஞ்சம் மேலே நிற்கிது, வெயிட் கம்மியாக இருக்கனால, பட்டு எல்லாமே யூஸ்லெஸ் தான். எனிவேஸ் ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டப்பா மண்டை.